பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரோ வர மாதிரியே இருக்கு. ஈஸ்வரிய அழகு பயல பார்த்து ஏதாவது சொல்லுவா. என்ன சொல்றான்னு மறைஞ்சு நின்னு கேப்போம். இப்ப நல்லா வீரசன் பேசிட்டு அப்புறமா சொதப்பு தொலைச்சிடாத. இல்லடா, இந்த அழகு சுந்தரத்தை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, ஈசி ஈசி, டெடு டெடு, நீ போயிட்டு அப்புறமா வாடா, நம்ம சாவகாசமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். பாத்தியா, பொண்டாட்டி வந்தோடனே மனசாட்சி விரட்டுறியே. நாட்டில் முக்காசி பேர் இப்படிதானே இருக்கிறீங்க? ஏப்பா ராசா, இந்த நாட்டு நடப்பு வயலு வாழ்வுலாம் அப்புறமா நம்ம பேசிக்கிறோம்டா. என் பொண்டாட்டி வர்றாடா, தயவு செஞ்சு சொல்றதை கேள்றா, கிளம்புடா. சரிடா, வரடா. ஏப்பா நல்ல வேலை போயிட்டான். ஐயோ ஈஸ்வரல, எங்கிட்ட உட்காருவான். ஐயோ இப்படியே உட்காந்துருவான். நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த நாணோதயமே வந்துச்சு. வைஜெயந்தி சித்தி இப்ப அபி பக்கத்திலேயே இருக்கிறது தான் நல்லது. அவங்க கனவுல கண்ட மாதிரி அபிமாக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி நடக்காது சின்னையா. இன்னைக்கு கிரிஜா மேடம் ரொம்ப புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டாங்க. நானே இதை எதிர்பார்க்கல சின்னையா. அவங்க பண்ணதை கண்ணால பார்த்த சாட்சியும் ஆதாரமும் இல்லாததுனாலதான் அத்தையாலையும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. கிரிஜா மேடமும் சம்பத் சாரும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த ட்ரான் கேமரா நமக்கு கிடைக்காததுதான். அது மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சா இவங்க கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிடலாம் சின்னையா. ஏய் சே, அது இது அது இப்ப சொன்னீங்க, அது என்ன கேமரா? ட்ரான் கேமரா சின்னையா. அந்த ட்ரான் கேமரா எப்படி இருக்கும்? நான் இதுவரைக்கும் அதை கேள்விப்பட்டதே இல்லை. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நானும் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. அவ்வளவுதானே, இருங்க. என்ன ஈசு, அந்த ட்ரோன் கேமராவை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போன்ல எதையோ பாத்துக்கிட்டு இருக்க? ஆமா, செல்லல தான் எல்லாமே இருக்கு. ஓ பாருங்க, இதுதான் அந்த ட்ரோன் கேமரா. ஓஹோ, இதுதான் ட்ரோன் கேமராவா? ஆமா சின்னையா. ஈசு, இத நான் ஏற்கனவே பாத்துருக்கிறேனே. எப்போ? அட, அதான் எனக்கு அந்த சில்பாக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப ட்ருன்னு சுத்திக்கிட்டே வந்துச்சே, அதானே இது? ஆமா. இனிமேல இத எங்க பார்த்தாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஈசு, என்ன என்ன சீசு? கிரிஜா மேடம், ஈஸ்வரி அழகு, வாங்க வாங்க. என்ன கிரிஜா மேடம், இந்த ராத்திரி நேரத்துல கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்க? எப்ப பெருக்கினாலும் நான் தானே பெருக்க போறேன். அதான் இப்பவே பெருக்கலான்னு என் வேலையை பாத்துட்டு இருக்கேன்.
அத்த வர வர நீங்க ரொம்ப நல்லாவே நடி இல்ல ரொம்ப நல்லா வேலை பாக்குறீங்க. உனக்கு அது புரிஞ்சா சரிதான் அழகு. இசு எனக்கு என்னமோ கிரிஜாத்த கூட்டி பெருக்கிறதுக்கெல்லாம் வந்த மாதிரி தோணல. நம்ம என்ன பேசுறோங்கிறத ஒட்டி கேட்கறதுக்காக வந்த மாதிரி இருக்கு. ஆமா சின்னையா. இந்த ஈஸ்வரி அழகு கிட்ட என்ன பேசுறான்னு ஒட்டு கேக்கலாம். நம்ம வந்தா நம்மள செக் பண்ண அவங்க வந்துட்டு இருக்காளே. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ. இப்போ உங்க அத்தையே வாண்டடா வந்து சிக்கி இருக்காங்க. அவங்கள வச்சு செஞ்சிடணும். வாங்க போலாம். கிரிஜா மேடம். என்ன ஈஸ்வரி? டெய்லி மாடிப்படிய கூட்டி பெருக்கிறீங்கல்ல? ஆமா. அப்போ பால்கனில கிடக்குற இந்த காலி சிமெண்ட் பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தையும் சுத்தமா கூட்டி பெருக்க மாட்டீங்களா? என்ன அத்த, ஈஸ்வரி சொன்னது காதல விழுகலையா? பால்கனிய நல்லா கூட்டி பெருக்குவீங்களாம். காலையில நாங்க வந்து பாக்குறப்போ அந்த இடத்துல யாராவது சோறு போட்டு சாப்பிடற அளவுக்கு பளிச்சுன்னு சுத்தமா இருக்கணும். சின்னையா, கிரிஜா மேடம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க இப்போ முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே திருந்திட்டாங்க. காலையில வந்து பாருங்க, பால்கனியே பல பலன்னு மின்னும். என்ன கிரிஜா மேடம்? ஏன் இசே, இந்த பெரியவங்க சொல்லல நீ கேள்விப்பட்டதுல? அதான் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்புறம் என்ன, அத்தையே ஒத்துக்கிட்டாங்க. நல்லா பல பலன்னு கூட்டி பெருக்கி வைங்கத்த. சாப்பாடு போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கணும், மறந்துடாதீங்க. போலாம் சின்னையா. வர வாடி வா சிறுவண்டு. நீ எப்ப என் கையில தனியா வந்து சிக்கு வந்தா நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சரியான சான்ஸ் கிடைச்சிருக்க. உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.